நம்ம தளபதி விஜய் இப்போ முருகதாஸோட டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் 25% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் செட்டில் ஷூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சந்தானம் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறாரு. சந்தானம் ஏற்கனவே புதுப்பேட்டை யாரடி நீ மோகினி ஆயிரத்தில் ஒருவன் தமிழ் படம் தெய்வ திருமகள் காவிய தலைவன் நிறைய படங்களுக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட எல்லா படங்கள்லையுமே ஆர்ட் டைரக்ஷன் அந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா புதுப்பேட்டையில் 90% சீன் செட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேங்ஸ்டரோட லைஃபை செட் மூலியமாகவே சந்தானம் காட்டியிருப்பாரு. ஆயிரத்தில் ஒருவனில் நிறைய சீன் செட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜெய்சல்மரில் போட்ட டெசர்ட் செட் இவரோட ஒரு பெஸ்ட் ஒர்க்காக நாம் சொல்லலாம். அதே மாதிரி தெய்வ திருமகளோட கிளைமேக்ஸில் வர கோர்ட் ரூம் சீன் யாருமே செட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரியலாக ஒரு செட்டை தெய்வ திருமகளில் சந்தானம் போட்டிருப்பாரு. சந்தானம் ஏற்கனவே விஜயோட துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் பிரபாகரோட அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு செட் போட்டிருப்பாங்க. அந்த மூவியை இன்னைக்கு பார்க்கும்போதும் அந்த செட் ஒர்க் பெஸ்ட்டாக நமக்கு தெரியும். முருகதாஸ் சந்தானமை இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டராக சூஸ் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. முருகதாஸோட டைரக்ஷனில் ரஹ்மான் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் நம்ம விஜயோட படங்களில் வந்த ஆர்ட் டைரக்ஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் டைரக்ஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ்வுட் டிவிக்கு.